மார்கழி. கலையே சுந்தராகாரம் சதைக்க பிரிய தர்ஷனம் அஜ்ஞான நாசகம் தேவம் சத்குரும் முரளிதரம் முரளி மண்டித கரகமலம் முனிஜனமோஹனம் வ்யத்யஸ்தபாதம் வனமாலாதாரிணம் பிரேம பக்த மண்டல நித்ய கீர்த்திதம் ஸ்ரீ பிரேமிக வரதம் ஆஶ்ரயேஹம் ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. கிருதயுகத்துல தியானத்தினாலையும் ரேதாயுகத்துல யாகங்கள்னாலையும் துவாபர யுகத்துல அர்ச்சனைனாலையும் ஒரு மனுஷன் எந்த ஒரு பலனை அடைகிறானோ அதே பலனை கலியுகத்துல நாமசங்கீர்த்தனம் பண்ணியே அவனால் அடைய முடியும். கலியுகம் எத்தனை கொடியதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதர்மம் தலை ஓங்கர்ச்சே, கலி முத்தி பெடுத்தேன்னு எல்லாரும் பயப்படுறோம். இருந்தாலும் மோக்ஷம் அடையறதுக்கான ஒரு சிரேஷ்டமான மார்க்கமான நாம சங்கீர்த்தனத்தை காமிச்சு கொடுத்த கலியுகத்தை பார்த்து முன்னோர்கள்லாம் மாஞ்சு போறா. அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை, விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாளை, பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. இது மணவாள மாமுனிகள் தன்னுடைய உபதேச ரத்னமாலையில் ஆண்டாளை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, ஆண்டாள் தன்னுடைய பால்ய காலத்திலிருந்தே ஒரு பக்குவமான ஞான பக்தி வைராக்கியத்தால் மற்ற ஆழ்வார்களையும் மிஞ்சும் அளவிற்கு ஒரு படி மேலே இருக்காளாம். ஹிரண்யாக்ஷன் அப்படின்ட்டு ஒரு அசுரன் இருந்தான். அவன் என்ன பண்ணான், பூமாதேவியை ஒரு பொட்டலம் மாதிரி மடித்து சமுத்திரத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சுட்டான். பூமியில் வாழற மக்கள் எல்லாரும் சிரமப்பட ஆரம்பிச்சுட்டா. அப்போது பிரம்மாவுடைய முதல் புத்திரனான ஸ்வயம்புவ மனு பூலோகத்தில் ஜீவாத்மாக்களை படைக்க வேண்டிய காலம் வந்துடுத்து. ஆனால் பூமாதேவி இல்லையே,
மனுஷாவை படைச்சு எங்க கொண்டு போய் வைப்பார். அதனால தன்னோட அப்பாவான பிரம்மா கிட்ட போய் முறையிடுறார். ஓ பிரம்மதேவனே, நீங்க பாட்டுக்கு அந்த ஹிரண்யாக்ஷன் செஞ்ச தவத்துல ரொம்ப எக்ஸைட் ஆகி அவனுக்கு பயங்கரமான பராக்கிரமத்தை வரமா கொடுத்துட்டேள். அவன் என்னன்னா அந்த வரத்தையே துஷ்பிரயோகம் பண்ணிண்டு அந்த வரத்தையே ஒரு ஆயுதமாக வச்சுண்டு பூமி மாதாவை இப்படி சிரமப்படுத்தின் இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடாதான்னு கெஞ்சி கேட்குறார் மனு. அதுக்கு பிரம்மா சொல்கிறார், இதோ பாருடா கண்ணா, சிருஷ்டிக்கிறதும் வரம் கொடுக்கறதும் தான் என் வேலையே தவிர இந்த மாதிரி பிரச்சனைகளை சமாளிக்கிறது என் சக்திக்கு உட்பட்டதல்ல. இதெல்லாத்தையும் ஜெகத்பதியான ஸ்ரீமன் நாராயணன் தான் பார்த்துப்பார். மேலும் சிக்கின் இருக்கிறது அவரோட பாரியாள் தானே, நீ இதுக்கு கவலைப்படுறேன்னு மனுவை அனுப்பிச்சு விட்டுடுறார். பிரம்மா சொன்ன மாதிரியே ஸ்ரீயப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் வராக அவதாரம் எடுத்தார். தன்னோட நீண்ட கோரமான பற்களை சமுத்திரத்துக்குள்ள குத்தி பூமி மாதாவை அப்படி வெளியில் எடுத்தார். விடுபட்ட பூமாதேவியை தன்னோட திருமடியில் அமர்த்திண்டு பூவராக பெருமாளாக சேவை சாதிக்கிறார். அப்போ பூமாதேவியின் மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துட்டே இருந்தது. இப்போ பகவான் சொல்றார், ஏம்மா உன்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாக்ஷனை வதம் பண்ணி உன்னை காப்பாத்திட்டேன், மறுபடியும் எதுக்கு சோகமா இருக்க அப்படின்ட்டு பகவான் கேட்க பூமாதேவி சொல்றாளா, என்ன காப்பாத்தினேள், ஆனா என் மடியில தவழ்ந்துருக்கிற என்னுடைய குழந்தைகள் அல்லவா நீங்க காப்பாத்தணும், அவளுக்கும் ஏதாவது ஒரு உபாயம் கொடுங்களே அப்படின்ட்டு பூமாதேவி சொல்றாளாம். அப்போ பெருமாள் சொல்றார், ஏம்மா உன் மக்கள் நல்ல வழியை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே அவளுக்கு வேதத்தை கொடுத்துருக்கேன், இதிகாசங்களை கொடுத்துருக்கேன், புராணங்களை கொடுத்துருக்கேன், சாஸ்திரத்தை கொடுத்துருக்கேன், சம்பிரதாயத்தை கொடுத்துருக்கேன், இதெல்லாத்தையும் படிச்சுட்டு ஞானத்தை வளர்த்துண்டு பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டுண்டு மோட்சம் அடையலாமே அப்படிங்கிறாராம் பெருமாள். ஆனால் என்ன இருந்தாலும் பூமாதேவி ஒரு அம்மாஸ்தானத்தில் இருக்கா இல்லையா, அவளுக்கு தெரியாதா தன் குழந்தைகள் படுற கஷ்டம். அவள் சொல்கிறாளாம், நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்கேள், அதில் ஒரு டவுட்டும் இல்லை, ஆனால் இதில் எதுவுமே ஒரு சராசரியான மனுஷன் படித்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சுலபமாக இல்லையே, கஷ்டமானா இருக்குது. சுலபமாக சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கம் சொல்லுங்களே அப்படின்ட்டு கேட்டுக்கிறா பூமாதேவி. அப்போ பகவான் சொல்கிறார், வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவித்தொழுது தூய்மையான பக்தியை யார் என் மேலே செலுத்துகிறாளோ அதை நான் வந்து சந்தோஷமாக ஏற்றுண்டு அவளுக்கு மோட்சம் கொடுப்பேன் அப்படிங்கிறார் பகவான். இதையே பூலோகத்துக்கு போய் உன் மக்களுக்கு உபதேசமாக சொல்லுன்னு திருஆக்ஞை இடுறார். பகவான் சொன்ன மாதிரியே பூமாதேவி கலியுகத்தில் பூலோகத்தில் ஸ்ரீவல்லிபுத்தூரில் பெரியாழ்வாருடைய திருமகளாக ஆண்டாளாக போதையாக அவதாரம் பண்ணுறா. அப்படி அவதாரம் பண்ணி தன்னுடைய குழந்தைகளான நமக்கு ரெண்டு முக்கியமான உபதேசம் சொல்கிறான். முதல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஸ்ரீமன் நாராயணன் தான் பரம்பொருள், அவன்தான் பரமாத்மா, அவன்தான் சர்வ ரக்ஷகன். இந்த விஷயத்த முதல் பாசுரத்திலேயே நாராயணனே நமக்கே பறைத்தருவான்னு வழவழ குழ குழன்னு இழுக்காமல் தெள்ள தெளிவாக சொல்லிட்டா. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பகவானை அடையணும் அப்படின்னா மோக்ஷம் நமக்கு கிடைக்கணும், மோக்ஷம் கிடைக்கணும்னா பகவானுடைய திருவடியில் பரிபூர்ண சரணாகதி பண்ணணும், அப்படி சரணாகதி பண்ணுறதுக்கான ஒரு சுலபமான சிரேஷ்டமான மார்க்கம்தான் ஹரிநாம சங்கீர்த்தனம். இந்த விஷயத்த நிறைய இடத்துல அடித்து சொல்லியிருக்கா. ரெண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்ட்டு பூலோகத்தில் வாழும் மக்கள் எல்லாரையும் அழைக்கிறா. எதுக்கு அழைக்கிறா, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிபாடி, பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கும் வாசுதேவனுடைய திருவடியை பாடுறதுக்கு பூலோக மக்கள் எல்லாரையும் அழைக்கிறா. சரி, அந்த பகவானுடைய திருவடியை பாடினா நமக்கு என்ன கிடைக்கும், அப்படி பாடினா இந்த ஜீவன் உய்வதற்கான வழி கிடைக்குமா. மேலும் இந்த பாசுரத்துல பாவை நோம்புக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லிட்டு வரா. நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும். அதாவது நெய் சாப்பிட மாட்டோம், பால் சாப்பிட மாட்டோம், மையிட்டுக்க மாட்டோம், பூ வச்சுக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்கிறா. இதை கேட்குறவாளுக்கெல்லாம் தோணும், என்னடா இது, நெய் சாப்பிடாமல் பால் சாப்பிடாமல் எப்படி இருக்கிறது,
மேலும் ஏதோ கொஞ்சம் அலங்காரம் பண்ணிட்டா தான் மூஞ்சி கொஞ்சமாவது பார்க்குற மாதிரி இருக்கு. இதில் மை இட்டுக்காம பூ வச்சுக்காமல் இருந்தால் பார்க்கறதுக்கு நல்லாவா இருப்போம் அப்படின்ட்டு தோணும் நமக்கெல்லாம். ஆனால் இதுக்கு முன்னோர்கள் சொல்லக்கூடிய சமாதானம் என்னன்னா, ஹரி ஹரி ஹரின்ட்டு அந்த பகவானுடைய நாமத்தை பாடிண்டே இருந்தாலே வயிறு நிறைஞ்சு நெய்யும் பாலும் சாப்பிட்ட மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும். மேலும் அந்த பகவானுடைய நாமத்தை நம்ம பாடிண்டே இருக்கோம் இல்லையா, அப்படி பாடுறச்சே என்னாகும், மனசு சுத்தமாகும், சாந்தி கிடைக்கும். மனசு சுத்தமாக இருந்தால் அந்த சுத்தம் அந்த தேஜஸ் நம்ம முகத்திலையும் தெரியும், வெளி தோற்றத்திலையும் செழுமையாக இருப்போம் அப்படிங்கிற வியாக்கியான கர்த்தா. அடுத்த பாசுரத்தில் உத்தமன் பேர்பாடு அப்படிங்கிறா. எந்த உத்தமன்? ஓங்கி உலகளந்த உத்தமன், முதல் அடியால பூலோகத்தை இழந்த உத்தமன், ரெண்டாவது அடியால ஆகாசத்தை இழந்த உத்தமன், மூன்றாவது அடியால மகாபலியின் சிரசை அளந்த உத்தமன், மகாபலிக்கு அனுகிரகம் பண்ண உத்தமன். இன்ஃபேக்ட் மகாபலிக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு அனுகிரகம் பண்ணர். எப்படின்னு பார்த்தோம்னா, முதல் அடியால பூலோகத்தை அளந்தாரோனோ, அப்போ நம்மெல்லாம் பூலோகவாசிகள். அப்போது பகவானுடைய திருவடிக்கு கீழே தானே நம்மெல்லாம் இருந்திருப்போம். அவர் பூலோகத்தை அளக்கிறச்சே எல்லார் மேலேயும் தானே தன்னுடைய திருவடியை வச்சிருப்பார். அப்படி அவர் திருவடியை வைக்கிறச்சே, இவா நல்லவா இவா கெட்டவா, இவா என்னுடைய பக்தர்கள் இவா என்னுடைய விரோதிகள் அப்படின்ட்டு யோசிச்சா வச்சார். கொஞ்சம் கூட பாரபட்சமே பார்க்காம எல்லார் மேலேயும் தன்னுடைய திருவடியை வச்சாரோனோ, அதனால தான் உத்தமன். அப்பேற்பட்ட உத்தமனோட பேரை பாடினா என்ன கிடைக்கும்? மோட்சம் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் நாம்போ வீடு நாடு நம்மளை சுற்றி இருக்கிறவா எல்லாரும் சகல சௌபாகியத்தோடு இருக்கலாம் அப்படிங்கிறது ஆண்டாளுடைய கேரண்டி. அஞ்சாவது பாசுரத்தில் ஆயர்குலத்து அணிவிளக்கனான தாமோதரனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது வழிபடணும் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படி வழிபட்டா மோக்ஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மோக்ஷத்தோட வேற ஒன்றும் கேரண்டி பண்ணுறா. என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, நம்ம செஞ்சுட்டு இருக்கிற பாவங்கள், நம்ம பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போகும்னு சொல்கிறா. எப்பேற்பட்ட பாவங்கள் அதுன்னு பார்த்தோம்னா, நம்ம செஞ்ச பாவங்கள், செஞ்சுட்டு இருக்கிற பாவங்கள், இனிமேல செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமா. அதுவும் எப்படி அழிஞ்சு போகும்? தீனில் தூசாகும். ஒரு பஞ்சமூட்டையை நெருப்பில் போட்டால் எப்படி ஒரு நொடியில் பஸ்மமாறுதோ அதே மாதிரி நம்ம பாவங்கள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். மேலும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால பாவம் அழிஞ்சு போய் புண்ணியமும் வந்து சேர்ந்துடும் அப்படின்ட்டு சொல்கிறா ஆண்டாள். ஆறாவது பாசுரத்தில் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரறவம் அப்படின்ட்டு சொல்கிறா. பொதுவாகவே பகவானுடைய எந்தெந்த நாமத்தை எப்பப்போ சொல்லணும் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, கார்த்தால எழுந்து கரைச்சே ஹரி ஹரி ஹரின்ட்டு சொல்லணும். எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கேசவா கேசவா கேசவான்னு சொல்லணும். ஆகாரம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும். ராத்திரி படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி மாதவா மாதவா மாதவான்னு சொல்லணும். இந்த சாது மகாத்மாக்கள்லாம் என்ன பண்ணுறா அப்படின்னா, ஹரி 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 ஹரின்ட்டு ஏழு வாட்டி சத்தமாக சொல்கிறாளாம். வெறும்னா நம்மளை மாதிரி சொல்லலை, பகவானையே நினச்சிண்டு அந்த ஒரு திவ்ய அனுபவத்தால் ஒரு அனன்ய பிரீத்தியோடு அவன் மேலே பக்தி பண்ணிண்டு ஹரி ஹரி ஹரின்னு ஏழு வாட்டி சத்தமாக சொல்கிறா. அப்படி அவள் சொல்கிறச்சே அந்த சத்தம் நம்ம காதுகளுக்கு ஒரு இடி மாதிரி வந்து விழுந்து நம்மளை எழுப்பி விடுறதான். சாதாரண தூக்கத்திலேருந்து எழுப்பி விடலை, அஜ்ஞானம் அப்படிங்கிற தூக்கத்திலேருந்து நம்மளை எல்லாரையும் எழுப்பி விடுறது. எழுப்பி விட்டு என்ன சொல்கிறது? ரெண்டு முக்கியமான விஷயத்த சொல்கிறது. முதல் விஷயம் என்ன? நாராயண்தான் பரம்பொருள், த சுப்ரீம் லார்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஜீவாத்மாக்களான நம்ம எல்லாரும், சேத்தனர்களான நம்ம எல்லாரும் பகவானுக்கு சேஷர்கள், அதாவது எட்டர்னல் சர்வன்ஸ். அப்படி எட்டர்னல் சர்வன்ஸாக இருக்கிறச்சே, சேஷர்களாக இருக்கிறச்சே நம்ம என்ன பண்ணணும்? நம்மளும் ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணணும், நம்மளும் ஹரி ஹரி ஹரின்னு சொல்லணும். அப்படி சொல்கிறச்சே நம்ம சொல்லக்கூடிய அந்த சத்தம் பகவானின் காதுக்கு போய் நம்ம பாவத்தெல்லாம் அழிக்கணும் அப்படின்ட்டு கேட்குமா.
கேசவனை பாடவும்னு ஏழாவது பாசுரத்தில் மார்கழி மாதத்துக்கான உகந்த நாமாவை எடுத்து சொல்கிறா. எட்டாவது பாசுரத்தில் பாடிப்பறை கொண்டு அப்படின்ட்டு சொல்கிறா. அதாவது அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்திலேருந்து நம்ம எல்லாரும் எழுந்துண்டு பகவானுடைய நாமத்தை பாடினா, பகவானுடைய நாமத்தை பாடிண்டே பகவானுக்காக நோன்பு நோற்றால் என்ன ஆகுமா, அவனே பர்சனலாக வந்து நோன்புக்கு வேணுங்கிற உபகரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருவானா நமக்காக. அடுத்த பாசுரத்தை நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவா அப்படின்ட்டு முடிக்கிறான். இந்த திருப்பாவை முழுக்க எத்தனையோ நாமங்களை நமக்காக அனுகிரகம் பண்ணியிருக்கா ஆண்டாள். அப்படி அனுகிரகம் பண்ண நாமங்களை நம்ம பாடினா என்ன ஆகும், அஜ்ஞானம்ங்கிற தூக்கத்தில் தூங்கின்னு இருக்கிற வாழ்லாம் எழுந்துப்பா. ஆக நாம சங்கீர்த்தனம் பண்ணால் அது வெறும்னா பாடுறவாளுக்கு மட்டும் புண்ணியம் கிடையாது, கேட்குறவாளுக்கும் புண்ணியம் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தின் மூலமாக எடுத்து காண்பிக்கிறா. பதினோராவது பாசுரத்தில் அந்த முகில் மன்னனோட பேரை பாடுறதுனால எப்பேற்பட்ட சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறா. இந்த கனமழையை பொழியவிருக்கும் இந்த கரும் மேகங்களை பார்த்து இந்த மயில்களெல்லாம் எப்படி தோகையை விரிச்சுண்டு ஆனந்தமாக கூத்தாடுறதோ அப்படி ஒரு ஆனந்தம் நம்ம ஜீவாத்மாக்களுக்கும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்ட்டு கேட்டால், பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணின்னு இருக்கிறச்சே கிடைக்கும். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுவதால் மட்டுமே கிடைக்கும். ஆக நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறது வெறும்ன மோட்சத்தை தரக்கூடிய மார்க்கம் மட்டும் கிடையாது, பரமானந்தத்தையும் தரக்கூடியது அப்படின்ட்டு அறிவுறுத்துறா. பன்னெண்டாவது பாசுரத்தில் ராமநாமாவோட மகிமையை சொல்கிறா. என்ன ஒரு அழகு பாருங்களேன், கிருஷ்ணன் மேலே பிரேமை கொண்ட ஆண்டாள் பன்னெண்டாவது பாசுரத்தில் மனத்து கிணியானை பாடவும் நீ வாய்த்திரவா அப்படின்ட்டு சொல்கிறா. அதாவது கிருஷ்ணனானவன் கண்ணுக்கு இனியவன், தன்னோட அழகுனால கோபிகா ஸ்திரீகளெல்லாம் மயக்கக்கூடியவன். ராமன் மனத்துக்கு இனியவன். ஏன் அப்படின்ட்டு கேட்டா, விரோதிகளுக்கும் தன்னுடைய வாத்சல்ய குணத்தால காருண்யத்தை பொழியக்கூடியவனா ராமன். ஆக விரோதிகள் மனசுக்கும் இனியவன் ராமன். விரோதிகளுக்கே அனுகிரகம் பண்றவன் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டானா என்ன? அதனால ராமநாமாவை பாடுங்கோ, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி உறக்க பாடுங்கோ, ராமனை பிரபத்தி பண்ணுங்கோ அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறா. பதிமூன்றாவது பாசுரத்தில் கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்ட்டு சொல்கிறா. இவ்வளோ நேரமாக நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்கோன்னு சொல்லிகிட்டு இருந்த ஆண்டாள் பதிமூன்றாவது பாசுரத்தில் பகவானுடைய நாமத்தோடு சேர்த்து அவனுடைய அருமை பெருமைகளையும் பாடுங்கோ, கீர்த்தியையும் பாடுங்கோ அப்படின்ட்டு சொல்கிறா. உள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை, உள்ளின்வாய் கீண்டானை அதாவது பறவை உருவம் கொண்ட பகாசுரனை அழித்தவன் கண்ணன், பொல்லா அரக்கனை பொல்லாதவனான ராவணனை வதம் பண்ணவன் ராமன், கிள்ளி களைந்தானை அசுர குலத்தையே வேரோட அழித்தவன் ராமன், ராமகிருஷ்ணாதி அவதாரங்களோட அருமை பெருமைகளை பாடுங்கோ அப்படின்ட்டு சொல்கிறா. இந்த பாசுரத்தில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, குள்ள குளிர அப்படின்ட்டு சொல்கிறா ஆண்டாள். அது என்ன குள்ள குளிர, குளியல் நீராடுதல் அப்படின்னாலே குளத்தில் தொப்புன்னு குதிச்சு உடம்பு முழுக்க நினச்சுண்டு குளிர குளிர நீராடணும், இது வார்த்தைக்கான அர்த்தம். தத்துவார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நீராடுறச்சு என்னத்தையோ நினச்சிண்டு ஏதோ ஒரு சிந்தனையோடு நீராடக்கூடாதான். பகவன் நாமாவை சொல்லிண்டே நீராடணும், பகவானை ஸ்மரிச்சுண்டே நீராடணும், ஹரி ஹரி கோவிந்தா கோவிந்தா ராமா கிருஷ்ணா கோவிந்தா மாதவான்னு சொல்லிண்டே அப்படி ஜலத்தில் முங்கி எழணும். அப்படி பண்ணால் வெறும்ன உடல் மட்டும் சுத்தி ஆகாது, மனசும் சுத்தியாகும். காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் அசுரர்கள் கிட்டேருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். பதினாலாவது பாசுரம் நமக்காகவே எழுதப்பட்ட பாசுரம். பாடு பங்கைய கண்ணானை பாடு. யார் அந்த பங்கைய கண்ணன்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். பகவான் நமக்கு நாக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கார். அந்த நாக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நன்னா வம்பு பேசின்னு இருக்கோம், சாப்பாட்டை ரசித்து ருசித்து சாப்பிட்டுன்னு இருக்கோம். பகவான் கொடுத்த நாக்காட்டு அவனையே பாடு அப்படிங்கிற ஆண்டாள். தாமரை போல் கண்கள் கொண்டவனை பாடு, தன்னுடைய திருக்கரங்களில் சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டிருப்பவனை பாடு அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறா.
பதினஞ்சாவது பாசுரத்துல ஒருபடி மேல போய் என்ன சொல்ற அப்படின்னா, வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடு அப்படின்ட்டு சொல்றா. அதாவது பகவானானவன் வெறும்ன தாமரை கண்ணன் மட்டும் கிடையாது, தன்னுடைய திருக்கரங்கள்ல சங்கு சக்கரம் ஏந்தின்றிருக்கிறவன் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் மேல அவன் ஒரு மாயன் அப்படிங்கிறா இல்லையா. பின்ன ஏழு ஏழு லோகங்களையும் தன்னோட வாயில அடக்கிண்டு அம்மாவுக்கே வித்த காமிச்சவன் இல்லையா, அதனால மாயன் அப்படின்ட்டு சொல்றா ஆண்டாள். அப்பேற்பட்ட அந்த மாயனை பாடினா என்ன ஆகும், அப்பேற்பட்ட அந்த மாயன் என்ன பண்ணா, வல்லானை கொன்றானை குவலய பீட்டம் அப்படிங்கிற கம்சனுடைய வலிமை வாய்ந்த அந்த ஒரு யானையை அழித்தவன் மாயன். அந்த மாயன் வெறும்ன யானையை மட்டும் அழிக்கல, மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை பகைவர்களோட பகையை அழிக்கும் வல்லவன் அவன். அந்த மாயன் நமக்கு என்ன பண்றான், நம்ம எதுக்கு அந்த மாயனை பாடணும் அப்படின்ட்டு கேட்டா, நம்ம மனசுல இருக்கும் காமக்ரோதாதிகளையும் அழிக்கக்கூடியவன். காமக்ரோதாதிகளை எதுக்கு அழிக்கணும், அவா பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோமே அப்படின்ட்டு கேட்டா, காமக்ரோதாதிகளை அழிச்சாதான் நம்மளால நம்மளுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்த முடியும். இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாலே ஆட்டோமேட்டிக்காக சத்சங்கத்திலையும் சத்விஷயத்திலையும் நம்ம ஈடுபடுவோம். அப்படி ஈடுபட்டா ஆட்டோமேட்டிக்காக ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஆக இந்திரியங்களை கட்டுப்படுத்துறதும் சத்விஷயத்தில் ஈடுபடுறதும் மோட்சத்துக்கான முதல் படினே சொல்லலாம். பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறதுனால மோக்ஷம் கிடைக்கும் அப்படின்ட்டு இவ்வளோ நேரமாக பார்த்தோம். மோக்ஷத்தோட வேற என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டாள் 25வது பாசுரத்துல இதுக்கான பதில சொல்றா. உன்னை அறுத்தித்து வந்தோம் பறைத்தருதியாகில் திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோ ரெம்பாவாய். அதாவது கண்ணா, பரமபுருஷார்த்தத்தை அடையணும், உன்னையே அடையணும், மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக உன்னையே தேடி வந்தோம்டா, நாங்க கெஞ்சி கேட்குறோம், எங்களுக்கு மோக்ஷத்தை கொடுத்துரும். மோக்ஷத்தை கொடுத்தா எங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, நாங்கள் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ச்சியாக இருப்போம். கர்மவினைகளால் நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாம் மறந்து போய் பரமானந்தத்தோடு இருப்போம் அப்படின்ட்டு சொல்கிறா. அப்படி மோக்ஷம் கிடச்சா திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி, உன்னை மட்டும் இல்லை உனக்கு ஈடாக இருக்கக்கூடிய உன்னுடைய பிராட்டியையும் நாங்கள் பாடுவோம் அப்படின்ட்டு சொல்கிறா ஆண்டாள் 25வது பாசுரத்தில். திருப்பாவையில் நாமசங்கீர்த்தனம் அப்படிங்கிறது எவ்வளோ வசதியாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ட்டு பார்த்தோம் இவ்வளோ நாழியா. அப்பேற்பட்ட திருப்பாவையில் ஆண்டாள் பகவானை எத்தனை நாமங்கள் வச்சு அழைச்சிருக்கா அப்படின்ட்டு பார்த்தோம்னா, மொத்தம் 54 நாமங்களை வச்சு அழைச்சிருக்கா. இப்போது பகவானுக்கு பல கோடி நாமங்கள், அந்த பல கோடி நாமங்களை கொஞ்சம் கண்டென்ஸ் பண்ணி முக்கியமான நாமங்கள் 1000, அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த 1000 நாமங்கள் பகவானுக்கு இருந்தாலும் ஆண்டாள் 54 நாமங்களை தான் திருப்பாவையில் பிரயோகம் பண்ணியிருக்கா. 54 நாமங்களை பிரயோகம் பண்ணாலும் முக்கியத்தில் முக்கியமான ஒரு நாமம் என்ன அப்படின்ட்டு பார்த்தோம்னா, அதுதான் கோவிந்தா அப்படிங்கிற நாமம். ஏன் கோவிந்தா அப்படிங்கிற நாமம் அவ்வளோ முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா, ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி இல்லை, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு 3 வாட்டி சொல்லியிருக்கான் ஆண்டாள். கோவிந்தாங்கிற திருநாமம் கிருஷ்ணனுடைய திருநாமம்.
கோவிந்தன் அதாவது பசுக்களை பரிபாலனம் பண்ணக்கூடியவன் அப்படின்ட்டு அர்த்தம். பசுக்கள் அப்படின்னா தமிழில் மாடுகள்னு அர்த்தம், ஆனால் சம்ஸ்கிருதத்தில் பசுனா பிராணிகள்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். மனுஷால் உட்பட சகல ஜீவராசிகளுக்கும் அவன்தானே சர்வ ரக்ஷகன், அதனால் கோவிந்தன். நாராயணனே நமக்கே பறைத்தருவான்னு சொல்லி ஆண்டாள் பரத்வத்தை உணர்த்தினாலும் கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு மூன்று வாட்டி சொல்லி பகவானுடைய சௌலபிய குணத்தை எடுத்து காண்பிக்கிறா. இல்லையா பின்ன ஆபத்காலத்தில் திரௌபதிக்கு வஸ்திரம் சுரந்த நாமம் கோவிந்த நாமம். அப்பேற்பட்ட கோவிந்த நாமத்தை நம்ம சதாசர்வ காலம் சங்கீர்த்தனம் பண்ணிகிட்டே இருந்தா நமக்கு என்ன ஆகும்? அன்னைக்கு கோவர்தனகிரியை ஒற்றை விரலால் தூக்கி பிடிச்சிண்டு கோகுலத்தையே ரட்சிச்சான் கண்ணன், தேவேந்திரனால் கோவிந்த பட்டாபிஷேகம் செஞ்சின்றான், அதே மாதிரி நம்மளையும் கைவிடவே மாட்டான் அப்படிங்கிறது சத்தியம். ஆர்த்தா விஷண்ணா சிதிலாஷ்ச பீதாஹ கோரேஷு ச வியாதிஷு வர்த்தமானாஹ சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்து. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் பலஸ்ருதியில் வரக்கூடிய ஸ்லோகம் இது. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த பூலோகத்தில் ஜென்மா எடுத்த அத்தனை பேரும் கலியின் கைப்பிடியில் சிக்கிண்டு துக்கப்பட்டுண்டு வருத்தப்பட்டுண்டு வேதனைப்பட்டுண்டு பயந்துண்டு மனக்குழப்பத்தினாலையும் வியாதினாலையும் ஏதோ ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே இருக்கா. அப்போ இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு முடிவுன்னு கேட்டால், சங்கீர்த்தனம். யாருடைய நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும்? நாராயண சப்த ஸ்ரீமன் நாராயணனின் நாமத்தை சங்கீர்த்தனம் பண்ணணும். அதோட நிறுத்திக்கல, வேற ஒரு வார்த்தையும் ஆட் பண்ணுறா, சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம். நாராயணனின் நாமத்தை மட்டுமே சங்கீர்த்தனம் பண்ணா போரும், அப்படி சங்கீர்த்தனம் பண்ணா விமுக்த துக்கா சுகினோ பவந்து, நம்ம துக்கத்திலேருந்து தப்பிச்சு பரமானந்தத்தோட சுகமாக மனசாந்தி அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. பகவானுடைய பலவிதமான நாமங்களை திருப்பாவையில் எடுத்து சொல்லி அதோட மட்டும் நிறுத்திக்காமல் நாம சங்கீர்த்தனத்தோட முக்கியத்துவத்தையும் திருப்பாவையில் எடுத்து சொல்லியிருக்கா ஆண்டாள். எப்படி சொல்லியிருக்கா? கட்டினமாக சொல்லியிருக்காளா? கிடையவே கிடையாது. பாமர ஜனங்களுக்கு கூட புரிகிற மாதிரி சுலபமாக சிம்பிளாக சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட திருப்பாவையை தனக்காகவோ தன்னோட தோழிகளுக்காகவோ அவள் பாடலை, நமக்காக மட்டுமே பாடியிருக்கா. நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நம்ம திருப்பாவையை படித்து பக்தி மார்க்கத்தில் ஈடுபட்டு உண்மையான சுகத்தை அனுபவிக்கணும், கடைசியில் பகவானே கதின்னு அவனுடைய திருவடியில் போய் விழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஆண்டாள் திருப்பாவையை பாடியிருக்கா. அப்போ நம்ம திருப்பாவையை மட்டுமே பிடிச்சுண்டா போகிறோம். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் அப்படின்னு சொல்லுவாள். அப்பேற்பட்ட திருப்பாவையை படிச்சுண்டு நம்ம மட்டும் படிக்காம நம்மளோட குழந்தைகளுக்கும் அவளோட குழந்தைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்து உலகம் முழுக்க திருப்பாவையை பரப்பணும். அந்த வகையில் சத்குருநாதர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமிகளின் திருஆக்ஞைப்படி குளோபல் ஆர்கனைசேஷன் ஃபார் டிவினிட்டி ஸ்பிரிட் ஆஃப் மார்கழி சத்சங்கத்தோடு சேர்ந்துண்டு திருப்பாவையை எத்தனையோ பேருக்கு உலகம் முழுக்க பரப்பின் இருக்கா. இந்த தருணத்தில் அடியேன் அவளுக்கு என்னோட கிருத்தஜையை தெரிவிச்சுண்டு அடியேனுடைய குருவான ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்தயானதி பாகவதருக்கும் என்னுடைய அனந்த கோட்டி நமஸ்காரங்களையும் கிருத்தஜையும் தெரிவிச்சுண்டு இன்றைய தினத்துக்கான உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா ஜானகி காந்தஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.
Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare.